வணக்கம் நேயர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து, அதாவது 2021 மே மாதத்திலிருந்து, மத்திய பாஜக அரசாங்கம் ஒவ்வொரு அமைச்சரையும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது எப்படியாவது திமுக அமைச்சர்களில் ஒரு சிலரையாவது ஒரு பொருட்டான ஒரு முறைகேட்டு வழக்கிலேயோ ஊழல் வழக்கிலேயோ அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து அதன் மூலமாக அடுத்தடுத்த தேர்தல்களில் அரசியல் லாபம் அடைவது என்பது அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் தான். அது வந்து மத்திய பாஜக அரசிடம் தீவிரமாக இருக்கிறது. அதை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களோட பேட்டிகளில் நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அந்த ஏக்நாத் ஷிண்டே அவருடைய சிவசேனா கட்சியில் அவர் மூலமாக ஒரு பிளவு ஏற்பட்டு அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது அண்ணாமலை அவர்கள் இங்கேயும் அது மாதிரி நடக்கும், அமலாக்கத்துறை கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, டெல்லியில் பிஸியாக இருக்காங்க, அங்கே பிஸியாக இருக்காங்க, அதனால் இங்கே கொஞ்சம் வருவாங்க அப்படின்லாம் சொன்னார். அவர் குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி போன்றவர்களை குறிப்பிட்டு அது மாதிரி சொன்னார். அதுக்கு செந்தில் பாலாஜி கூட இவர் என்ன இவர் அமலாக்கத்துறை தலைவரா அப்படின்லாம் பதில் சொன்னார். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இவ்வளோ அண்ணாமலை அவர்கள் வெளிப்படையாக அரசியல் ரீதியாக பேசிக்கொண்டிருந்தாலும் உள்ளே டெக்னிக்கலாக ஒவ்வொரு அமைச்சரையும் தீவிரமான கண்காணிப்பில் ஒரு கண்ணில் விளக்கண்ணியை விட்டுக்கிட்டு அவங்களோட ஏதாவது மைனஸ் பாயிண்ட் கிடைக்குமா, ஏதாவது சந்து பொந்து கிடைக்குமா அப்படின்ட்டு மத்திய பாஜக அரசின் அந்த ஏஜென்சிகள் அந்த அமைப்புகள் தீவிரமாக தேடுதலில் ஈடுபட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் அவங்களுக்கு ஒரு அல்வா துண்டே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பால் தேடிய இடத்துல ஒரு பாயாசம் கிடைச்சா அப்படி இருக்குமோ அது மாதிரி இப்போ பாஜக அரசுக்கு ஒரு துருப்பு சீட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, பிளாக் ஷிப் யூடியூப் சேனல் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வந்து மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை கொண்ட ஒரு யூடியூப் சேனல். ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் தான் அதை நடத்திக்கிட்டு இருந்தார். ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடத்தினார். அதோட அதை ஷேரில் அதில் முதலீடு செய்திருந்த ஒரு பிரபல நடிகர் அதிலிருந்து திரும்ப பெற்றுக்கொண்டதாகவும், அதனால் பிளாக் ஷிப் சேனலோட நிர்வாகத்தில் ஒரு சின்ன ஒரு டிராபேக் இருக்கிறதாகவும் தகவலாக வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதை வந்து திரு உதயநிதி அவர்கள் வாங்கிட்டாரு அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்தது. இதுக்கப்புறம் அந்த பிளாக் ஷிப் சேனல் நிர்வாகம் என்ன பண்ணாங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து இதை வந்து சேட்டலைட் சேனலாக புது அவதாரம் எடுக்குது, அது வந்து கலைஞர் டிவியோட சித்திரம் சேனல் இருக்கு இல்லையா, குழந்தைகளுக்கான கலைஞர் குழுமத்தில், கலைஞர் டிவி குழுமத்தில் இருக்கிற அந்த கார்ட்டூன் ஒளிபரப்பக்கூடிய சித்திரம் அந்த சித்திரம் சேனலில் இனிமேல் பிளாக் ஷிப் டிவி வரும் அப்படின்ற அது வந்து இந்த கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களுக்கான ஒரு அறிவிப்பாக அவங்க வெளியிட்டிருந்தாங்க கடந்த வருடத்தில். இது இப்படியே போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் சோதனை ஓட்டமும் நடைபெற்றது. இந்த ஜனவரியிலேருந்து சோதனை ஓட்டமும் நடைபெற்று சித்திரம் டிவியில் பிளாக் ஷிப் வந்து ஒளிபரப்பாகும், பிளாக் ஷிப் சேனல் வந்து ஒளிபரப்பாகுது. இதற்கிடையில் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராகி விடுகிறார். அவர் அமைச்சரான பிறகு அதாவது ஆதாயம் தரும் வேறு எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது என்பதால் அவர் தன்னுடைய ரெட் ஜெயின் மூவிஸ் அந்த தயாரிப்பு நிறுவனம் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களிலிருந்தும் அவர் அதிகாரப்பூர்வமாக விலகிட்டார். ஏன்னா அவர் அமைச்சராக இருக்கிறவர் வேறு எந்த தனியார் நிறுவனத்திலும் ஒரு ஆதாயம் வருகின்ற ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடாதுங்கிறது சட்டம். அந்த அடிப்படையில் அவர் வந்து அதிலேருந்து விலகிறார். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில் இந்த பிளாக் ஷிப் சேனலை கலைஞர் டிவிக்கு வாங்கியது, அப்புறம் அந்த சேட்டலைட் சேனலுக்காக சில புதிய உபகரணங்களை வாங்கியது, இது தொடர்பாக ஜிஎஸ்டிலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஒரு சோதனையை ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் அந்த அதிகாரிகள் சில நாட்களுக்கு முன்பு அந்த அலுவலகத்தில் நடத்தியிருக்காங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போது அந்த கலைஞர் டிவி குழுமத்தை தற்போது கவனித்துக் கொள்பவர் கார்த்திக், அதாவது அமைச்சர் உதயநிதி இது தனது இந்த சட்ட ரீதியான விஷயங்களால் காரணங்களால் அதிகாரபூர்வமாக இவற்றிலிருந்து விலகிய பிறகு இந்த கலைஞர் டிவி குழுமத்தை கவனித்துக் கொள்பவர் கலைஞர் டிவி கார்த்திக். இவர் யாருன்னு கேட்டால் உதயநிதியோட சித்தி பையன், அதாவது அவங்களுடைய தாயாரான திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களோட தங்கை மகன் தான் இந்த கார்த்திக். அவர் தான் சகோதரர், உதயநிதியோட சகோதரர். அவர் தான் இதை பார்த்துக்கிறார், இதெல்லாம் பார்த்துக்கிறாரு. இந்த பிளாக் ஷிப் சேனலை வாங்கின விவகாரத்திலும் அந்த பிளாக் ஷிப் சேட்டலைட் சேனலுக்கு உபகரணங்கள் வாங்கின விவகாரத்திலும் ஜிஎஸ்டி விதிமீறல்கள் எதுவும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள் வந்து சோதனை போடுறாங்க. அதாவது உதயநிதியின் நிர்வாகத்தில் இருந்த தற்போது கார்த்திக்கின் நிர்வாகத்தில் இருக்கும் அந்த அலுவலகங்களில் அது சம்பந்தப்பட்ட இடங்களில் ஒரு ரெய்டு
நடத்துகிறாங்க, அதான் ஆய்வு நடத்துகிறாங்க. இவங்க ஜிஎஸ்டி சரியாக கட்டியிருக்காங்களா, இல்லை ஜிஎஸ்டியில் வந்து பொருட்கள் வாங்கும்போது சில ஜிஎஸ்டியில் கூட குறைச்சி இருக்கா அப்படின்லாம் அவங்க வந்து ஒரு ரைடு நடத்தியிருக்காங்க. இந்த ரைடுக்கு பிறகு கலைஞர் டிவி கார்த்திக்கை விசாரணைக்கு அழைக்கிறார். இவர் ஒன்றும் விசாரணைக்கு போகலை. இதில் என்ன விசேஷம்னா, ஜிஎஸ்டியில் எதுவும் கூட குறைத்தல் இருந்தால், அதாவது விதிமீறல்களோ அல்லது ஜிஎஸ்டி வரியை செலுத்தாமலோ அந்த பொருட்களை இறக்குமதி செய்திருந்தால் அல்லது அந்த வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் அதற்கு என்ன ஃபைன் உண்டு. சமீபத்தில் நம்ம இளையராஜா அவர்களுக்கு இது மாதிரி ஒரு ஜிஎஸ்டியிலேருந்து ஒரு சம்மன் அனுப்பப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், அது பெரிய அளவில் பேசப்பட்டது. இந்த நிலையில் இந்த ஜிஎஸ்டி சம்மனுக்கு இன்னும் கலைஞர் டிவி கார்த்திக் இன்னும் சென்று ஆஜராகவில்லை. அவர் ஆஜராகாமல் இருப்பதற்கான சட்ட ரீதியான முயற்சிகளில் இவங்க ஈடுபட்டிருக்கிறதா இவங்க தரப்பில் தகவல் சொல்கிறாங்க. இதுக்கிடையில் ஒருவேளை ஜிஎஸ்டி செலுத்த வேண்டியிருந்தால், அதாவது அவங்க புலனாய்வுத்துறையினர் அந்த ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி ஏதாவது செலுத்த வேண்டியிருந்தால் அதுக்கான ஃபைனை கட்டிடலாம் அப்படின்ட்டு இவங்க தரப்பில் ஒரு ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க தொடர்ந்து நீங்கள் விசாரணைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. இந்த நிலையில் கலைஞர் டிவி கார்த்திக் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸோட விசாரணைக்கு செல்வதை தடுப்பதற்கான சட்ட ரீதியான முயற்சிகளில் இவங்க ஈடுபட்டுருக்காங்க. இந்த விவகாரத்தை கலைஞர் டிவி கார்த்திக் மூலமாக உதயநிதியை டச் செய்வது, இதோட விளைவை உதயநிதி மேல் சுமத்துவது, இதுதான் இப்போதைக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு நகர்வாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த தகவல் உதயநிதி அவர்களுக்கும் தெரியும். அவர் வந்து நம்ம தான் ஜிஎஸ்டி என்ன உண்டோ ஏது உண்டோ அதை ஃபைன் இருந்தால் கட்டிடுங்க அப்படின்ட்டு அவங்க தரப்பில் சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க விசாரணைக்கு வாங்க வாங்க நாங்கள் கூப்பிட்டுருக்காங்க. இந்த நிலைமையில் இதை அடிப்படையாக வைத்து, அதாவது இந்த ஜிஎஸ்டி வரி பாக்கியோ செலுத்தாமல் இருப்பதோ இந்த காரணங்களை அடிப்படையாக வைத்து இதை அமலாக்கத்துறை வசம் நகர்த்த முடியுமா அப்படின்ட்டு ஒரு ஆலோசனை டெல்லியில் நடந்து கொண்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா சமீபத்தில் தான் பார்லிமெண்ட்லேயே பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றும் போது என்ன சொன்னார்னா, எதிர்கட்சிகளை ஈடி தான் ஒன்றிணைக்குது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை ஒரு பார்லிமெண்ட்லேயே வச்சார் பிரதமர் மோடி. அந்த வகையில் இந்த பிளாக்ஷிப் கலைஞர் டிவி இந்த பரிமாற்றங்களில் ஜிஎஸ்டி விதிமீறல்கள் நடந்திருந்தால் அதன் அடிப்படையில் இதை அமலாக்கத்துறை வசம் நகர்த்த முடியுமா அப்படின்ற ஒரு ஆலோசனை தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இது அமலாக்கத்துறை மூலமாக இதை நகர்த்த, ஏன்னா பண பரிவர்த்தனையில் மோசடிகள் நடந்திருந்தால் தான் அமலாக்கத்துறை எளிதாக தலையிட முடியும். அது உட்பட சில பொருளாதார குற்றங்களில் தான் அமலாக்க பிரிவு வர முடியும். இந்த வகையில் அமலாக்கத்துறை நகர்த்த முடிந்தால் நகர்த்துவது, அல்லது ஜிஎஸ்டியை மையமாக வைத்து உதயநிதி மேலே ஒரு சில வலை விரிப்பது அப்படின்ற திசையில் இந்த விவகாரம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கிறார்கள் டெல்லி விஷயாதிகள். திமுக தரப்பில் இதெல்லாம் கேட்டாங்கன்னா, இதெல்லாம் வந்தால் ரொம்ப நல்லது, நீங்கள் அவங்க கை வைக்க வைக்க இவங்களுக்கு வந்து செல்வாக்கு தான் அதிகரிக்கும், இந்த ஜிஎஸ்டிங்கிறது இதெல்லாம் ஒரு சாதாரண தொழில் செய்வோர்கள் தொழில் நடத்துபவர்கள் ஜிஎஸ்டி பாக்கி வைப்பதும் அதை ஜிஎஸ்டி அதிகாரிகள் கண்டுபிடித்து அதை வசூல் செய்வதும் அதை அபராதத்தோடு வசூல் செய்வதும் இது ஒரு தொடர் நடவடிக்கை, தொழிலதிபர்கள் மத்தியில் இது வந்து ஒரு சாதாரணமாக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை, இதை வந்து இதில் அரசியல் கலந்தது என்றால் அது வந்து யாருக்கு லாபமாக இருக்கும் அப்படின்றத வந்து நீங்களே முடிவு பண்ணீங்க அப்படின்ட்டு திமுக தரப்பில் சொல்கிறாங்க. இது உதயநிதி இப்போது அமைச்சராக இருக்கிறார், அடுத்தடுத்து அவர் அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்லக்கூடும் என்ற தகவல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் இப்படியும் ஒரு தகவல் டெல்லியில் இருந்து உலா வருகிறது. நன்றி. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.